निर्विघ्नम गुरुमे देव सर्व कार्येषु सर्वता अपार करुणा सिंधुम ज्ञानदम शांत रूपिनम श्री चंद्रशेखरम गुरुम प्रणमामि मुदान्महम नान उंगल विजया वेंकटेशन महापिरिवाळुडैय पोर्पाद कमलंगलुक्कु कोडानु कोडि नमस्कारंगल शरणालय सद्गुरुवाम जीआर मामाउडैय पादंगलुक्कु अनंद कोडि वंदनंगल इन्रैय काणोलियै नम्मुडन पगिर्ந்து கொள்ள இருப்பவர் ரேவதி ஸ்ரீதரா என்பவர். இவர் சின்மையா நகர்ல இருக்கக்கூடியவர். தன்னோட தங்க மூலமா மகாபிரிவாளை பத்தி தெரிஞ்சுண்டு மகாபிரிவாளுடைய குரு பூஜையை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஆசை. அதனால ஜிஆர் மாமாவிற்கு மெயில் அனுப்பிச்சு உத்தரவுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இவர் முதல்லயே சொல்றார், இவருடைய குலகுரு மகாபிரிவாதான், இவர்கள் எல்லாருமே மகாபிரிவா டிவோட்டி. அம்மா வாத்திலையும் சரி, கல்யாணம் பண்ணின்னு வந்த கணவர் வீட்லேயும் சரி, ரெண்டு பேர் ஆத்துலேயும் மகாபிரிவா தான் குலகுரு. அப்பேற்பட்ட அசைக்க முடியாத மகாபிரிவா மேல நம்பிக்கை கொண்டவர். முதல்வாட்டி தன்னுடைய உத்தரவு வேண்டி ஜிஆர் மாமாவுக்கு மெயில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஆனா மெயிலுக்கான உத்தரவு வரல, கொஞ்சம் கூட கலங்கல. மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம நம்பிக்கையோட இருந்தார். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். திரும்பவும் ஒரு மெயில் அமிச்சு மகாபிரிவாளோட உத்தரவு இவருக்கு கிடைச்சது. வந்தது ஒரு வியாழக்கிழமை. அடுத்த வியாழக்கிழமை எப்படா வரும், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த தவிப்பு கட்டாயம் உண்டு. பெரியவா பூஜை பண்ற அத்தனை பேருக்கும் தெரியும் எத்தனை தவிப்போட அந்த புதன்கிழமையிலே நமக்கு உடம்புல ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி. எப்படா வியாழக்கிழமை வரும், குரு பூஜை பண்ண போறோம் அப்படின்றது அந்த சிவமுகூர்த்த வேலைக்கோசரம் எல்லாரும் வெயிட் பண்றது. அதே மாதிரிதான் இவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இவருடைய குரு பூஜை அனுபவங்கள் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். இந்த குரு பூஜை ஆரம்பிச்சு இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களோட முன்னாடி அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் நடந்ததுன்றத ரொம்ப அழகா சொல்றார். இவருடைய கணவர் மகாபிரிவாளோட எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி இவரை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்றதுதான் முதல் இவருடைய அனுபவம், மிராக்கல். ரெண்டாவதா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரோட 50வது வயசுக்கோசரம் 51 குழந்தைகளுக்கு சமஷ்டி உபநயனம் நடக்கிறதா இருந்தது மடத்துல. இவர்கள் எதேச்சா அன்றைக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை போய் சேவிக்க, அவர் உங்க குழந்தைகளுக்கும் ஏன் இங்க பூணல் போடலாமே அப்படின்னு சொல்ல உடனே ஆபீஸ்ல போய் இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க இவர்கள் குழந்தைக்கு பிரம்மோபதேசம் நடக்க போறது. ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா, பக்கத்துல குழந்தையும் உட்காந்துருக்கான். அந்த பூணலுக்கு உண்டான மந்திரம் சொல்ல போற சமயத்துல மகாபெரியவா எந்த ரூபத்துல வந்து எப்படி இவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்றத இவர் சொல்றார். அதையும் நீங்கள் அவர் வாய்வழி சொல்ல கேட்கலாம். மூணாவதா இவருடைய குழந்தைக்கு மடத்துல சேர்ந்து என்ன கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எப்படி இவருடைய குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணார். இவரும் இவருடைய பெண்ணும் ஒரே சமயத்துல மகாபிரிவாளுடைய குரு பூஜைக்கு எப்படி உத்தரவு வாங்கி எப்படி ஆரம்பிச்சார். சோ வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இவரும் இவருடைய பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மகாபிரிவாளுடைய குரு பூஜை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய மெசேஜ். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணா எவ்வளவு ரெட்டிப்பு சந்தோஷம், நம்ம பண்றதே சந்தோஷம். இன்னும் நம்ம சேர்ந்தவாலும் சேர்ந்து பண்ணா அப்படின்னா எவ்வளவு மகாபிரிவாளோட அனுகிரகம் இருக்குன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இவருடைய குரு பூஜையை ஆரம்பிச்சு 3வது வாரம் நடந்துட்டு இருக்கு. இனிமேதான் மிராக்கல் இன்னும் நடக்க ஆரம்பிக்கிறது இவரோட வாழ்க்கையில. 3வது வாரம் அன்றைக்கு இவர்களுடைய வீட்டில் இருந்த பெரியவர்களுடைய ஒருத்தருடைய செருமனி தவசம் சொல்லுவா இல்லையா, அது நடக்கிறது. இவர் தான் வந்து அதற்குண்டான சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வைதிக பிராமணாலாம் வந்துட்டா சாப்பிட்றதுக்கு. உடனே இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா அன்னைக்கு இவருக்கு உதவி செய்ய இவருடைய பெண் வர முடியாத சூழ்நிலை. ஆனா பேத்தி பெண் வயிற்று பேத்தி ஆத்துல இருக்கா. இவர் சமையல் உள்ள போய் எண்ணெய் இழுப்ப சட்டியில எண்ணெய் வச்சிருக்கார்.
அப்போ இவரோட பேத்தி பக்கத்தில் வந்து பாட்டி பாட்டி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டமான்னு கேட்குறா. அப்போது சட்டியில் இருந்த எண்ணெய் வந்து தவறி கையில் விழுந்துருது. இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை பிரிவா அப்படின்னு குரல் கொடுத்து, நான் என்ன தப்பு பண்ணேனோ தெரியலையே, என்ன அபச்சாரம் பண்ணிட்டேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அடுத்த ரூம்க்கு அமுச்சு வைக்கிறா. உடனே அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோசரம் எண்ணெய் சட்டிக்கிட்ட போறா. அந்த எண்ணெய் ஒரு சிறு துளி நேர் இவருடைய இடது கண்ணில் போய் தெரிக்கிறது. திருப்பி பெரியவான்னு ஒரு குரல் கொடுத்து கத்தி, பெரியவா நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேனோ பாவம் பண்ணேனோ தெரியல, நீங்கள் தான் எந்த ஒரு பழிப்பாவம் வராமல் நல்லபடியாக இந்த தவசத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வாயை திறந்து கூட கேட்கல, மனசில் தான் வேண்டினேன்னு சொல்கிறா. அதுக்கு மகா பெரியவா எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார், இது இவரோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்னு தான் சொல்லணும். அதே மாதிரியா இவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டநில மேல இருந்தப்போ மகா பெரியவா ஒரு நாள் இவருக்கு கனவுல வந்து என்ன பண்ணணும்னு சொன்னார். தன்னுடைய அபயஹஸ்தத்தை காட்டி ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஸ்லோகம் படிக்க சொல்லி இவரை சொன்னார் அப்படின்றது இவர் அழகா சொல்றார். அதையும் இவர் வாய் வழியா நீங்க சொல்றதை கேட்கலாம். இது எல்லாத்த காட்டிலும் நான் இன்னுமே ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சௌமியா பெங்களூர்லேருந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், மாமியார் உடம்பு சரியில்லாம இருந்து அவர் எப்படி கஷ்டப்பட்டு துக்கம் தொண்டை அடைக்க தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறப்போ மாமியார்னு கூட சொல்லக்கூடாது, அம்மான் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவருடைய தன்னுடைய மாட்டு பண்ணுக்கோசரம் இவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா, மருமகளுக்கோசரம் தான் பூஜை பண்ணுறப்போ ஜிஆர் மாமாட்ட பேசினது போலவே பல வாட்டி ட்ரை பண்ணேன் அப்புறம் தான் கிடச்சிது, ஆனால் என் மாட்டு பண்ணுக்கு உடனே கிடச்சிருது ஃபஸ்ட் டைம்ன்றது அவ்வளோ சந்தோஷமாக. ஸோ ஜென்ரலாக பல பேருக்கும் பல விதமான ஒரு பரவலான ஒரு ஜென்ரல் கருத்து, மாமியார் மாட்டு பொண்ணுனா படுத்துவா, மாமியாரை மருமகள் படுத்துவா அப்படின்ற ஒரு ராங் அசம்ஷன் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மாறான ஒரு வீடியோக்கள்லாம் நமக்கு ஷேர் பண்ணி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு மகா பெரியவா. இவர் சொல்கிறார், இவரோட மாட்டு பொண்ணு ஆரம்பித்து ரொம்ப அழகாக அவளும் பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணால் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப அவளுக்கு நிறைய கனவுல மகா பெரியவா வந்திருக்கார், அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணார்னு இவர் சொன்ன அந்த விஷயம். அவருக்கு அந்த ஃபோன் கிடைச்சது ஜிஆர் மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாருங்கள் லைஃப்பில் இதுதான் ஒத்துமையாக இருக்கணும், அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது இவருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடன் எனக்கு அன்னைக்கு மகாபெரிவா பண்ண ஒரு உபதேசம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்கு மகாபெரிவா பன்றிபுரத்தில் ஒரு கோஷாலையில் அவர் உட்கார்ந்துருக்கார். அப்போது நமக்கு எப்படி காவேரி பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி பன்றிபுரத்தில் இருக்கிற ஒரு நதியினோட பேர் சந்திரபாகா. சந்திரபாகா நதி வந்து பெருக்கெடுத்து ஓடுறது தண்ணீர், திடீர்னு அன்றைக்கு அந்த சமயத்தில் வெள்ளமாக மாறி தண்ணீர் இந்த கோஷாலைக்குள்ளேயும் வந்துடுறது, மகா பெரியவா இருக்கிற இடத்துலையும் கிட்ட வந்துடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மட்டம் ஏறிண்டே இருக்குது. பக்கத்தில் இருந்த எல்லாரும் அணுக்க தொண்டர்கள் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரே கவலை. பெரியவாட்ட வந்து கையை பசஞ்சுன்னு நிற்கிறா. பெரியவா சொல்கிறார், மழை வந்தாலும் கஷ்டம், மழை வரலைன்னாலும் கஷ்டம், என்ன பண்ணுறது, மழை வரலைன்னாலும் வருத்தப்பட்டுக்கிறேள், மழை வந்தாலும் இப்படி வருதே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறேள், நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஹியூமன் டெண்டன்சி அவ்வளோ அழகாக சொல்கிறார். நீங்கள்லாம் ஒரு கஷ்டம்னு வந்துட்டு அப்படியே துவண்டு போயிடுறேன், சந்தோஷம் வந்ததுன்னா தலகால் புரியாமல் எல்லாம் துள்ளி குதிக்கிறேன் அப்படின்னு மகாபெரிவா இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்துட்டு ஒரு கையில் திரும்பி போன்னு அந்த தண்ணியை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கார். மகாபெரிவாளோட அந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு அந்த நீர்மட்டம் குறைஞ்சி போயிடுது. இப்போ மகாபெரிவா சொல்கிறார், இந்த தண்ணீர் இந்த வெள்ளம் என்னோட பேச்சை கேட்டுது, நீங்களாம் என் பேச்சை கேட்குறீங்களா, என்ன ஒரு அமைதியாக எவ்வளோ பெரிய உபதேசம். அதோட நிறுத்திக்கல அந்த கருணாமூர்த்தி என்ன சொல்கிறார் தெரியுமா, எப்போவுமே சமாதானமாக இருக்கணும், மனசை அமைதிப்படுத்தி வச்சுருக்கணும். எப்போ சமாதானமாக பொறுமையாக இருக்கோமோ அப்போ ஒரு நிதானம் வரும். எப்போ நம்ம நிதானமாக இருக்கோமோ அப்போ நம்மளுக்கு தானம் செய்யக்கூடிய மனசு வரும். எப்போ நீ பரோபகாரியாக இருக்கியோ அப்போ அந்த பஞ்ச பூதங்கள் கூட ஒன்று ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு வந்த வெள்ளம் எப்படி வடிஞ்சுதோ, எப்போ நீ பரோபகாரம் பண்ணணும் மற்றவர்களுக்கு தானம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்போ பஞ்சபூதங்கள் கூட நம்ம பேச்சுக்கு கட்டுப்படும்னு எவ்வளோ பெரிய உபதேசம். எப்போ இருந்து சொல்கிறார் தெரியுமா, எப்படி இருந்து சொல்கிறார், பரோபகாரியாக இருந்து அந்த வெள்ளத்தை வடிய வச்சுட்டு எப்பேற்பட்ட உபதேசம். நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு பாடம். ஏன் இது தோணித்து அப்படின்னா, ஒத்துமையாக அந்த மருமகளோட எவ்வளோ ஒரு இணைந்து ஒரு ஆசையோட அந்த குழந்தை பண்ணணும், அந்த குழந்தையோட ஃபோனை ஜிஆர் மாமா எடுத்துட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், தன் குழந்தைக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், தானும் தன் குழந்தையும் எப்படி 9 வாரம் முடிச்சுட்டு அந்த சுமங்கலிகளை கூட்டு உபச்சாரம் பண்ணி எப்படி வெத்தலை பாக்கு கொடுத்தோம், எப்படி கஷ்டமில்லாத மகாபிரிவா எல்லா ரூபத்திலையும் இருந்து பார்த்துட்டார் அப்படின்றத ரொம்ப அழகாக தன்னோட காணொலியில் ரேவதி சசிதரா அவர்கள் சொல்கிறார்.
நீங்க இத கேட்டு அவர் வாய்மொழி சொல்றத நீங்க கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. இனி காணொளி தொடரும் ரேவதி ஸ்ரீதரா அவர்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நமஸ்காரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரிவா சரணம் குருவே சரணம் குருவின் பாதமே சரணம் மகாபிரிவா சரணம். என் பேரு ரேவதி ஸ்ரீதரா. நான் வந்து சின்மயா நகர்ல இருக்கேன். நான் வந்து குரு பூஜை பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த நாள்ல எனக்கு வந்து பெரியவாளை பத்தியும் ஜிஆர் மாமாவுடைய கான்டாக்ட் எப்படி கிடைச்சதுங்கிறத பத்தியும் உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பொதுவா என்னுடைய எனக்கு வந்து குரு பூஜை எப்படி கிடைச்சதுனாக்க, என் தங்க வந்து அவ பண்ணிட்டு இருந்தா, அவ வந்து நங்கநல்லூர்ல இருக்கா, அவ குரு பூஜை பண்ணிட்டு அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னா. அப்ப வந்து எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. அவ வந்து நான் உனக்கு சரி மாமா ஜிஆர் மாமாவுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் நம்பர் மெயில் அட்ரஸ் எல்லாம் தரேன், நீ பண்ணுடி மெயில் பண்ணுடி, உன்னுடைய பிரேயரை போட்டு மேல மெயில் பண்ணினா மாமா உனக்கு பெரியவா கிட்டே இருந்து உத்தரவு வாங்கி கொடுப்பா, நீ அதே மாதிரி பண்ணுடின்னு சொன்னா. உடனே நான் ரொம்ப ஆசையா இருந்தது. உடனே எனக்கு ஜிஆர் மாமாக்கு அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 19 அன்னைக்கு நான் ஜிஆர் மாமாக்கு என்னுடைய பிரேயர் எல்லாம் போட்டு மெயில் பண்ணியிருந்தேன். இதோட என் பொண்ணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து ஜிஆர் மாமாக்கு மெயில் போட்டோம். மெயில் போட்டு ஒரு 2 weeks எனக்கு மெயில் ஒன்றும் வரல. அப்போ எனக்கு தோணுச்சோ என்னுடைய கர்மா பலன் இருந்தால் தான் வரும்னு. ஏன்னா யூடியூப்ல நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தோன்னே எனக்கும் தோணித்து, சரி கர்மா பலன் முடிஞ்சாதான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பெரியவாளுடைய ஆத்துல எங்காத்து பெரியவாளுடைய படம் சாஞ்சு ஒரு மாதிரி சாஞ்சு இருந்தது, அப்நார்மலாக இருந்தது. அப்போ எனக்கு தோணித்து சரி கண்டிப்பாக உத்தரவு கிடைக்கும், நமக்கு உத்தரவு வந்துடும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அதுக்குள்ளே என் தங்க வந்து இடையில திருப்பியும் கேட்டால் என்னடி உத்தரவு வந்துதா உனக்கு அப்படின்னு கேட்டா. உடனே நான் சொன்னேன் இன்னும் வரலடி அப்படின்னு. சரி இன்னொரு தடவை வேணா மெயில் போட்டு பாரு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாவோ. உடனே சரின்ட்டு நான் இன்னொரு தடவை மெயில் போட்டேன். மெயில் போட்ட மறுநாளைக்கு எனக்கு மாமா கிட்டேருந்து உத்தரவு கிடைச்சிருச்சு, ஜிஆர் மாமாட்டேருந்து உத்தரவு. அது வந்து ஏப்ரல் மே மாதம் 7 ஏப்ரல் 19 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன். அப்புறம் ரீஅப்ளை பண்ணும்போது பண்ணி முடித்த உடனே 7 மே மாதம் எனக்கு உத்தரவு வந்தது. அது வந்து ஒரு வியாழக்கிழமை. அப்பா உத்தரவு வந்தோடனே எனக்கு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல நம்ம கர்மா போயிடுத்து போல இருக்கு, அதான் நமக்கு பெரியவா உத்தரவு கிடைச்சிருக்கு, ஜிஆர் மாமா உத்தரவு வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் மாமாக்கு ரொம்ப அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிட்டு எப்படா இந்த அடுத்த வியாழக்கிழமை ஆரம்பிக்க போற வியாழக்கிழமை எப்படா வரப்போறதுன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நாள் வந்தது, ஜிஆர் குரு பூஜை வந்து வந்தது. அதுலேருந்து தொடர்ந்து 9 நான் 9 கரெக்டாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் பெரியவாளுடைய ஒன்று ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மிராக்கில் எனக்கு கிடைச்சிது, அதை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் இல்லை, என் பிறந்தாத்துலேயும் சரி என் புக்காத்துலேயும் சரி பெரியவா தான் எங்கள் குடும்பத்துக்கே குலகுரு மாதிரி. எல்லாத்துக்கும் அவருடைய அப்ரூவல் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எங்கள் ஆத்துக்காரருக்கு பெரியவான்னா அவ்வளோ உயிர். அவருடைய ஒர்க்கிங் டைட்டில் இருக்கும்போது கூட அவர் மெடிக்கல் லைனில் இருந்த மாதம் மாதம் பெரியவாளை பார்க்காம அவர் வரவே மாட்டார். அதேமாரி அவரும் நிறையா அவரும் அவ அம்மாவும் மடத்துக்கு போயிட்டு அவர் கையினால தீர்த்தம் வாங்கியிருக்கா, அவர் கையினால ஆசீர்வாதம் நிறையா வாங்கியிருக்கா. அதேமாரி நானும் எங்காத்து சைடில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எங்கள் பாட்டி அவெல்லாம் இருக்கிற சமயத்தில் அவர் கையினால தீர்த்தம் வாங்கிட்டு ரொம்ப பெரிய பாக்கி. என்னால் இன்னைக்கும் அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸை. பெரியவா கையினால தீர்த்தம் வாங்கினது மகாபெரிவா பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு ரொம்ப இன்னைக்கு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறச்சே எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து எங்கள் ஆத்துக்காரர் வந்து நான் எனக்கு கல்யாணம் பற்றி பேசுகிற போது எங்கள் அப்பா அம்மா பேசுகிற போது எங்கள் ஆத்துக்கார ஜாதகம் கிடைச்ச போது அவர் சொன்ன, நான் வந்து எனக்கு பெரியவாளுடைய கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க பேசும்போது.
எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதே கொள்கையை அதோ ஃபாலோ பண்ணி எனக்கு வரதட்சணை வாங்காம என்னை எங்க ஆத்துக்காரர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அப்புறம் ஓகே இது நல்லபடியா ஆயிடுத்து. அப்புறம் எனக்கு என் குழந்தை, ரெண்டு குழந்தைகள் பிறந்த, பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. என் குழந்தைகள் ரெண்டு பேரும் இன்னைக்கு நன்னா இருக்கா பெரியவாருடைய அனுகிரகத்துல. குழந்தையிலேருந்து என் குழந்தைல பெரியவா சன்னிதானத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறதே என் பொண்ணுதான் பெரியவோ, பையன் ரெண்டாவது. பையனுக்கு பூனல் போடுற வயசு வந்தது. அதுக்கு முன்னாடி நாங்க யூஸ்வலா மடத்துக்கு அடிக்கடி போயின்னு இருப்போம். ஒரு தடவை போற போது, தட் இஸ் ஒரு 2003 பிப்ரவரி மாசம், அப்போ வந்து நம்ம வந்து மடத்துக்கு போயிருக்கோம். அப்போ வந்து ஜெயேந்திரர் சுவாமியில பெரியவாளை பாக்குறோம், பால பெரியவாளையும் ஜெயேந்திர பெரியவாளையும் பாக்குறோம். அப்போ அப்போ ஜெயேந்திர பெரியவாளுக்கு வந்து பீடாதிபதி ஆகி 50 வருஷம் கம்ப்ளீட் ஆன வருஷம். அவர் வந்து 51 வடுக்களுக்கு நான் பூனல் போட போறேன், நீ உன் குழந்தைக்கு பூனல் போட்டுடே அப்படின்னு எங்க ஆத்துக்காரரை பார்த்து பெரிய ஜெயேந்திர பெரியவா சொன்னான். உடனே எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. உடனே அவரும் சொல்லிட்டப்போ ஆபீஸ்ல போய் சுவாமிநாதனை பாருமா, அவர்கிட்ட எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்கோ, போட்டுடு அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டேன். உடனே நாங்க அரேஞ்ச் பண்ணி கிடைக்கிடன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது. அப்போ வந்து 2003 குழந்தைக்கு பூனல் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கும் முன்னாடி வந்து நினைக்கிறேன் பிப்ரவரி மாசத்துல ஒரு கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தான் மடத்துல. அதுல வந்து என் பையனுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது வந்து வேதத்தை பத்தின கிளாஸ் அது. ஆக்சுவலா 1 வீக் என் பையன் வந்து அங்க போய் 1 வீக் தங்கி இருந்து அந்த வேத பாட இதுல வந்து கலந்துண்டான், அந்த கேம்ப்ல கலந்துண்டான். அந்த சமயத்திலயும் பெரியவாளும் பால ஜெயேந்திர பெரியவாளும் பால பெரியவாளும் வந்து தினம் அவளுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்து அந்த பாக்கியமும் என் பையனுக்கு கிடைச்சது. ஓகேவா? அதே பிப்ரவரி மாசம் மே மாசத்துல என் பையனுக்கு, அதாவது 2003 என் பையனுக்கு பூனலுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. 2003 4ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு பூனல் போடுறோம். அப்ப பூனல் போடுற போது என்ன நடந்ததுனாக்க, நாங்க வந்து அதாவது சமஷ்டி பூனை 51 வடுக்களுக்கு பூனல் போட்டுருக்கா, நாங்களும் என் குழந்தைக்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் என் பையனுக்கு. அப்போ வந்து பிரம்ம உபதேசம் நடக்கிற சமயத்துல ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஆம்பளை குழந்தை, தலையில ஒரு ஜிண்டு மாதிரி வச்சுட்டு, குடுமி மாதிரி வச்சுட்டு அந்த குழந்தை வந்து பக்கத்துல திடீர்னு வந்து உட்கார்ந்தது. எங்களுக்கு வந்து அதாவது ஹோமம் நடந்துட்டு நடந்துட்டு போய் பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே எங்களுக்கு எனக்கு பேசணும் போல ஆசையா இருந்தது. உடனே யார் மணி, உன் பேர் என்னமா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த குழந்தை சொன்னா என் பேர் சுவாமிநாதன் அப்படின்னு சொன்னான். ஒரே புள்ள அரிச்சது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சுவாமிநாதன் பெரியவாளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, பகவானே ஈஸ்வரா பரமேஸ்வரா சர்வேஸ்வரான்னு அவ்வளவு வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை அழகா என் பையனுக்கு எல்லா கைடன்ஸ் கொடுக்கறான். அந்த பூனல் போடுற அந்த அக்னிக்கு பண்ற இதுக்கெல்லாம் காரியத்துக்கெல்லாம் அந்த குழந்தை வந்து அதிக அழகா பண்ணி கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது. அந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு இவ்வளவு தெரியுது பாருங்கன்னு நானும் எங்க ஆத்துக்காரரும் ஆச்சரியப்பட்டுன்னு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு என்னாச்சு, பிரம்ம உபதேசம் நடக்கும்போது அந்த இந்த ஜுவாலை மெதுவா எரிஞ்சுட்டு இருந்த ஜுவாலை பளிச்சுன்னு ஒரு வேகத்தோடு எரிஞ்சுது பாருங்க. அந்த இன்னைக்கு அதை பெரியவா அந்த இடத்துல வந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணிட்டு, ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது. என் பையனுக்கு நல்ல பாக்கியம் கிடைச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் முடிச்சிட்டு பிறகு அந்த குழந்தைய தேடுறோம், அந்த குழந்தையவே காணல எங்களுக்கு, கண்ணில் தனியா இருக்குது. அப்போ எங்களுக்கு அதை பார்த்தோன்னே நிஜமா இது பெரியவாதான் வந்து என் குழந்தைக்கு பிரம்ம உபதேசம் நடத்தி கொடுத்துருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பீரியட்ல என் குழந்தைகள் சின்ன குழந்தைலாம் படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற சமயத்துல நாங்கள் ரொம்ப ஃபினான்ஸ்ல ப்ராப்ளத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆத்துல வந்து எல்லா சுவாமியும் இருக்கிற மாதிரி தான் பெரியவா படமும் இருந்தது. யூஸ்வலாக நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிற மாதிரி இதை டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் இருந்தோம். பெரிய வாழ்க்கை ஸ்பெஷலாக நாங்கள் எதுவுமே வேண்டிக்கல. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னடா இவ்வளோ கடனை, இவ்வளோ கஷ்டமா இருக்கே பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்னு படுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு எனக்கு மகா பெரியவா கனவுல வந்தா. வந்து என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு இன்னைக்கும் அந்த சீனை மறக்கவே முடியல என்னால். பெரியவா வந்து கையை அப்படி வச்சுட்டு க்ஷேமமாக இருப்ப, நீ வந்து ருண ரோக ஸ்லோகத்தை விடாத சொல்லிட்டு வா, உன் ப்ராப்ளம் எல்லாம் சரியா போயிடும்,
நீ க்ஷேமமா இருப்ப அப்படினு சொல்லி எனக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணினா. இன்னைக்கு நினைச்சாலும் அது எனக்கு ரொம்ப உள்ள அரிக்கிறது. எனக்கு அதை நினைச்சா அதை நான் இன்னி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பெரியவாளுடைய அனுகிரகத்துல என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி நான் இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கேன். அதுக்கப்புறம் என் குழந்தைகள் கல்யாணம் ஆகட்டும், என்னுடைய பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம், எங்களுடைய சஷ்டியத்தை பூர்த்தி எல்லாமே எங்க ஆத்தி வழக்கம் வந்து பெரியவா சன்னிதானத்துல போயிட்டு பத்திரிகையை கொண்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். அதுபடிதான் இன்னி வரைக்கும் எல்லாமே எங்க ஆத்துல எந்த சுபகாரியமா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. இது இப்படியே இருக்கிறதே வந்து என் பொண்ணும் பையன் ரெண்டு பேருமே பெரிய ஆசீர்வாதத்துல நன்னா இருக்கா ரெண்டு பேரும். இப்ப நான் என்னோட குரு பூஜை எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லலான் இருக்கேன். ஜிஆர் மாமாவுடைய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு அவரோட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வாரமும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல அவருடைய நம்பர். ஏன்னா அவர் எவ்வளவு பிஸியா இருக்கான்றத அந்த யூடியூப்ல ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். சரி, அவரை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு விட்டு நான் பண்ணிங்க. அப்புறம் கடைசியா ஒரு தடவை சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே பெரியவாள் வேண்டிட்டு அப்படின்னு பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ரெண்டாவதோ மூணாவது குரு பூஜை போதோ ஞாபகம் இல்லை கரெக்டா. அப்போ அவருக்கு எனக்கு அவருடைய போன் நம்பர் போன் கிடைச்சிது. போன் எடுத்தளவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர்கிட்ட பேசினது எனக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியா கிடைச்சிது. ஜிஆர் மாமா நிஜமாவே ரொம்ப பயங்கர புண்ணிய ஆத்மா. அவர்கிட்ட பேசினா நமக்கே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கிறது. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும், பெரியவா அவங்ககிட்ட இருக்காமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சொன்ன வார்த்தையிலேயே எனக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆன மாதிரியே ஆயிடுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் குரு பூஜையே தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஒரு ஒரு தடவை குரு பூஜை பண்ணும்போது மாமாக்கு வந்து மெயில் என்னுடைய அனுப்புவேன் அவர்கிட்ட. மாமா இது மாரி முடிச்சிட்டேன் மாமா, இந்த வார பூஜை முடிச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புவேன். அவரும் வந்து மெயிலுக்கு ரிப்ளை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா உன் பெரியவாங்க கூட இருக்கா, நல்லபடியா எல்லாம் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெரியவாளே எனக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். அது அது உணர்ந்தாதான் தெரியுமே தவிர நான் வந்து வெறும் வாய் வார்த்தைக்கு எதுவுமே நான் சொல்லல. எல்லாமே பேசுற அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். நான் என்னோட குரு பூஜை மூணாவது வார குரு பூஜை நடக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மிராக்கள் நடந்தது. எப்படின்னாக்க எங்க ஆத்துல ஆக்சுவலா மாமனாருடைய சிரார்த்தம், தட் இஸ் புதன்கிழமை அன்னைக்கு மாமனார் சிரார்த்தம், வியாழக்கிழமை மூணாவது குரு பூஜை நான் பண்ண போறேன். இப்போ சிரார்த்தத்தும் போது என் பொண்ணு எனக்கு ஹெல்ப்புக்கு வரக்கூடிய நிலைமை இல்லை. நானும் எங்க ஆத்துக்காரரும் ஒண்டிதான். எங்க ஆத்துக்காரர் அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பு நிறைய பண்ணினேன். அதை மற்ற வேலையெல்லாம் நான் தான், அந்த சமையல்லேருந்து பட்சணத்துலேருந்து எல்லாமே நான் உண்டியாக பண்ணின்னு இருக்கேன். அப்படி இருக்கிறத என்ன ஆச்சு, பிராமணா வந்துச்சு, ஒரு அவசரம், ஒரு படபடப்பு, இன்னும் சீக்கிரம் முடிக்கணுமே சீக்கிரம் முடிக்கணுமே பட்சணத்தை அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் நான் வந்து எண்ணெயில் எண்ணெய் வச்சிருக்கேன். என் குழந்தை பேத்தி, என் பொண்ணு வைத்து பேத்தி வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு, பாட்டி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு, நான் இல்லைம்மா நீ போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுலேயே அந்த குழந்தை மேலே எண்ணெய் தெரிச்சுட்டு, கொதிக்கிற எண்ணெய் தெரிச்சுட்டு, கடவுளே குழந்தை மேல எண்ணெய் தெரிச்சுட்டே நீ போமான்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அண்ணன்ட அனுப்பிச்சுட்டு நான் என் வேலையை அடுத்த வேலையை ஆரம்பிச்சு இந்த சொஜியை பற்ற எண்ணெயில போடுறேன். போட்ட உடனே அந்த கொதிக்கிற எண்ணெய் என் கண்ணுல போய் பட்டுது. அப்படியே லெப்ட் ஹேண்ட் கண்ணுல பட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரியவா அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசை விட்டு கத்திட்டேன். பெரியவாளே என்ன இது, ஏன் இப்படி நடக்கிறது, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன மன்னிச்சுங்க பெரியவா, பிராமணன் வந்தாச்சு, அவளுக்கு நான் நல்லபடியாக அவளை சாப்பாடு போடணும், பிராமணாளுக்கு வந்து எந்த இதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, பெரியவா என் கண்ணுக்கு ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கோங்கோ பெரியவாளே அப்படின்னு மனசார வேண்டினே. அதேமாதிரி இந்த குழந்தைக்கும் என்ன தெரிச்சிருக்கேன், அவளுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றணும்னு மனசு உரி ஒரு நிமிஷம் வேண்டிண்டேன். கண்ணில் தண்ணி கூட வரல, அந்த வாய் வார்த்தையால் வேண்டிண்டேன். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் கண்ணை மாத்திரம் இப்படி மூடிண்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கண்ணில் ஒரு எரிச்சலோ வலியோ ஒன்றுமே தெரியல. கிடுக்கிட்டேன்னு வேலை ஆச்சு. அழகாக எல்லாருக்கும் பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டு அந்த வேலையை நல்லபடியாக முடித்தேன். ஒரு நிமிஷம் கூட அந்த கண் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம சரியாயிடுது. இது வந்து நிஜமாவே பெரியவா வந்து என் கண்ணை காப்பாற்றியிருக்கா. என் குழந்தை அப்புறம் வந்து குழந்தை கையை பார்க்குறேன், அவளுக்கும் ஒன்று எந்த வித மார்க்கும் இல்லை, எந்த வித வழியும் இல்லை, சரியா போயிடுது பாட்டி, எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டின்னு அந்த குழந்தையும் சொல்லிட்டு. அதேமாதிரி எனக்கும் ஒன்று ஒரு நிமிஷம் எங்கள் ஆத்துக்காரர்கிட்ட நான் அழுதேன், பெரியவா வந்து காப்பாத்திட்டா என்ன
ஒண்ணுமே ஆகல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மார்க்கும் இல்ல எரிச்சலும் இல்ல வலியும் இல்ல எதுவுமே இல்ல நல்லபடியா பிராமணா சாப்பிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டா எனக்கு இது பெரிய ஆசீர்வாதம் தான் பெரியவாருடைய கண்டிப்பா அவர் வந்து என்னை காப்பாத்திருக்காருன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத மிராக்கள் இது எனக்கு பெரியவா என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் இப்படியே நான் ஒரு ஒரு வார குரு பூஜையும் போயிட்டே இருந்தது ஒன்பதாவது வார குரு பூஜை முடிக்க போறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே லாக்டவுன் பீரியடா இருக்கே எப்படியும் எனக்கு வந்து சுமங்கலிகள் கிடைப்பா ரெண்டு சுமங்கலிகள் கிடைக்கணுமே பெரியவாலே நீங்களே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு பெரியவா கிட்ட வேண்டின்றேன் என்ன இதுன்னு தெரியல கண்டிப்பா அவருடைய இது இல்லாம நடக்காது அவருடைய அனுகிரகம் இல்லாம நடக்காது அவருடைய அனுகிரகத்துல என்ன மனசுக்கு சந்தோஷமா ரெண்டு சுமங்கலிகள் வந்து நல்லபடியா சாப்பிட்டுட்டு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான் அன்னைக்கு சாயந்தரமே மாமாவுக்கு போன் பண்ணி மாமா ஒன்பது வாரம் முடிச்சுட்டேன் மாமா சுமங்கலியை ரெண்டு மாமி வந்து சாப்பிட்டு எனக்கு வந்து அவளுக்கு ஒன்பது கஜம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒன்பது கஜம் வாங்கி கொடுத்தேன் நான் அவளுக்கு அவ சந்தோஷமா வாங்கிட்டு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா அப்படின்ட்டு மாமா கிட்டக்கையும் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடக்குமா உனக்கு பெரியவா அவன் கூடயே இருக்காமா நீ கவலையே படாதுமா எல்லாம் நல்லபடியா நடக்குமான்னு சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் நல்லபடியா நான் முடிச்சிட்டேன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு என் பொண்ணும் அதே மாதிரி நல்லபடியா அவளுக்கும் இதே மாதிரி எப்படி சுமங்கலி கிடைக்க போறான்னு அவளும் ரொம்ப பயந்துன்று கஷ்டப்பட்டேன் ஏன்னா லாக்டவுன் பீரியட் அவ இருக்கிறது வலசர்வாக்கம் அவ சைடெல்லாம் நிறைய அந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால எப்படி கிடைக்க போறான்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு பயந்துட்டு பெரியவாள் அவளும் வேண்டின்னு இருந்தா அதே மாதிரி அவளுக்கும் நல்லபடியா சுமங்கலிகள் கிடைச்சு ரெண்டு சுமங்கலிகள் கிடைச்சு அவளும் ஒன்பது கஜம் வாங்கி கொடுத்து மாமிக ரெண்டு மாமியலுக்கும் சாப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷமா அவளுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சது பெரியவாளுடைய அனுகிரகத்தாலதான் இது எல்லாமே நடந்தது என் பிள்ளையும் மாட்டு பொண்ணு பெங்களூர்ல இருக்கா என்னுடைய குரு பூஜை ஆரம்பிச்சதுலேருந்தே என் மாட்டு பொண்ணு அவளுக்கு ரொம்ப ஆசை பெரியவா மேல அவளுக்கு நான் என் குரு பூஜை சமயத்துல அவளுக்கு பெரியவா நிறைய கனவுல வந்து நிறைய பாக்கியம் கிடைச்சிருக்கு அது அவளே சொன்னா எனக்கே எனக்கு குரு பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு சொன்னா சரி நீ கவலைப்படாத நான் உனக்கு நான் வந்து ஜிஆர் மாமா கான்டாக்ட் நம்பர் தரேன் மெயில் அட்ரஸ் தரேன் நீ மாமாவுக்கு மெயில் பண்ணு உனக்கு கண்டிப்பா உனக்கு உத்தரவு கிடைக்கும் பெரியவா உத்தரவு ஆல்ரெடி உனக்கு பெரியவா நிறைய கனவுல வந்துட்டு இருக்கா கண்டிப்பா உனக்கும் பாக்கியம் கிடைக்கும் நீ பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவளும் ட்ரை பண்ணினா உடனே அவளுக்கு வந்து ஜிஆர் மாமா போனு ஃபர்ஸ்ட் போன் ட்ரை பண்ணலான்னு ஆசைப்பட்டுன்னு பண்ணியிருக்கா உடனே மாமா எடுத்துட்டு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு ஜிஆர் மாமா நான் வந்து எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி கிடைக்கல அவளுக்கு ட்ரை ஒரே ட்ரையத்துல ட்ரை பண்ணவுனே அவளுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அவளுக்கு இருக்குன்ட்டு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பெரியவா ஜிஆர் மாமா சொன்னா நீ இது பண்ணுமா நீ குரு பூஜை பண்ணுமா உனக்கு நான் உத்தரவு வாங்கி தரேன் பெரியவா கிட்ட இருந்து கண்டிப்பா உனக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கும் பெரியவாளுடைய அனுகிரகம் உனக்கு கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு ஜிஆர் மாமாவும் ரொம்ப அனுசரணையா அவகிட்டையும் பேசியிருக்கேன் அவளுக்கு கிடைச்சிருத்து உத்தரவு மறுநாளைக்கு அவளுக்கு வந்து அவ அப்ளை பண்ணின மறுநாளைக்கு மறுநாளே அவளுக்கு உத்தரவு கிடைச்சிருத்து அவளும் இப்போ போன வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டா குரு பூஜை ஃபர்ஸ்ட் குரு பூஜை ஆரம்பிச்சிட்டா பெரியமா ஜிஆர் மாமாவுடைய பேசுறதே பெரிய நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் எங்கிட்டக்கு எவ்வளவு அனுசரணையா அவர் முதல் முதல் பேசும்போதே என்ன அனுசரணையான பொறுமையான பேச்சு அந்த மாமா மாதிரி வரவாது மத்தவாளுக்கோசனா அவர் எவ்வளவு கதறி கதறி பெரியவா கிட்ட பேசின்னு இருக்கார் அந்த மாமா எப்போதும் நன்னா இருக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை நல்ல ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட நல்ல புண்ணிய ஆத்மா அவர் நன்னா இருக்கணும் பெரியவா கிட்ட நாங்களும் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லாரும் அவாளுக்கு இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்துல பெரியவாள் அனுசர பூஜை வாங்கிண்டு உத்தரவு வாங்கிண்டு ஜிஆர் மாமா மூலியமா குரு பூஜை உத்தரவு வாங்கிட்டு எல்லாரும் குரு பூஜை பண்ணணும் எல்லாருக்கும் இதை மாதிரி பெரியவா அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டுன்னு வேண்டிக்கிறேன் பெரியவா கிட்டக்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம் குருவே சரணம் குருவின் பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்